வணக்கம். இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஏற்கனவே ஐபிஎஸ்பிஓ ப்ரிலிம்ஸ் முடிச்சவங்களுக்கும் அல்லது எஸ்பிஐபிஓ கிளியர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ, மீனிங் மெயின்ஸ் ப்ரோக்ராம்கான இந்த வீடியோ. ஸோ மெயின்ஸுக்கு ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கோம். யார்கிட்ட பேசணும், இந்த பிளான் என்ன டீட்டெயில் டிஸ்கிரைப் அடுத்த டீம் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசணும்னு சொல்லிடுறேன். ஏற்கனவே எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, இங்கே இருக்கிற டாப்பர்ஸ் இவங்க கிட்ட பேசி தான் இந்த ஒரு பிளான் கிளியர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அடுத்து வரக்கூடிய இந்த 20 நாளுமே இங்கே தங்கி படிக்கலாம். நான் சொல்றது கிட்டத்தட்ட எல்லா பிரான்ச்சும் பிறந்தும் இங்கே நீங்கள் தங்கி படிக்கலாம், நைட்டு போகலாம். நைட்டுக்கான உணவும் இங்கே கொடுக்கப்படும். இல்லை வீட்டில் வரீங்களா, வீட்டில் வந்து படிக்கலாம். காலையில் 5 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். இந்த மெயின்ஸ்க்கான ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ப்ரோக்ராம். அதான் திருப்பி சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். ஏற்கனவே எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இப்படி பண்ணி தான் ஜெயிச்சேன் அப்படி சொல்லியிருப்பாங்களே. நான் சொல்கிறது மெயின்ஸ் ஃபைனல் கிளியர் பண்ணுறவங்க பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படி நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் இதில் பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது அடுத்து வரக்கூடிய 20-20 நாளில் மார்க் டெஸ்ட் அஃப்கோர்ஸ் இருக்கும், லேபில் உட்காந்து எழுதுவீங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த டெஸ்ட் வந்து ரேஸ்ல நம்ம போற டெஸ்ட் அது மட்டும் இருக்காது. நீங்க என்னென்ன உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா டெஸ்ட்டும் லோட் ஆகும். உதாரணத்துக்கு கிரேட் அப்போ டெஸ்ட் இருக்கு, பேங்க் சில டெஸ்ட் வாங்கி உள்ள வச்சிட்டோம். அடுத்து ப்ராக்டிஸ் மார்க் இருக்கு. இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்குறோம், வாங்கிட்டு பல்காக வாங்குறோம். பல்காக வாங்கி உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ நீங்க வந்து ஒரு நாள் வந்து இதில் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், இன்னொரு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். மாறி 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 டெஸ்ட் எழுதி பாருங்க. ஏன்னா ஒரே ஒரு டீம் கொடுக்குற டெஸ்ட் மட்டும் சரியா வராதுங்கிறது என்னோட எண்ணம். ஒன்று ரெண்டு, இங்கே மெயின்ஸுக்கு மட்டும் புதுசாக நிறைய புக்ஸ் வாங்குகிறோம். அரிஹந்த்லேருந்து, கிரண்லேருந்து, எஸ்சந்த்லேருந்து இன்னும் 2-3 புக்ஸ் சீரிஸ் இருக்குது. இவங்ககிட்ட வந்து புது புக்ஸ் வருது உங்களுக்காக. காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், நைட்டு 10-11 வரைக்கும் கூட போகலாம். ஒருவேளை நீங்கள் லேட் நைட் படிக்கிறவங்களும் லேட் நைட் வந்து படிங்க. மார்னிங் இருக்கிறவங்களா 5 மணிக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். எங்கள் நம்மளோட ஃபுல் டீம் 3 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். எங்களோட டீம் மென்டா டீம், நான் உட்பட, சீரிஸ் உட்பட எல்லாமே இங்கே தான் இருக்க போகிறாங்க, கூட இருக்க போகிறாங்க. ரைட். இப்போ கேர்ள்ஸ் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் ஆசை தங்கினீங்கன்னா ஈஸி. ஒருவேளை அதுவும் வசதி இல்லைன்னா காலையில் அவங்க யூஷுவல் டைம் 8 மணிக்கு வாங்க. பட் நான் போட்டிருக்க ப்ரோக்ராம் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த 20 நாள் என்னென்ன இருக்கும்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கும். கேட்பேன் என்னடா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்கிறீங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், எக்ஸாம் டைமில் ஒரு படபடப்போடு இருப்போம் இல்லையா, அதை குறைக்கிறது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பேசியிருக்கோம். அல்டர்னேட்டிவ்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, ஹவு டு ப்ரீத் அப்படிங்கிறது. உங்களுக்கு தெரியும் ப்ரீத் பண்ணுறதுல தான் அவங்களோட எமோஷன்ஸே இருக்குது. கோபமாக ப்ரீத் பண்ணுறதுக்கும், பரபரப்பாக இருக்கிற ப்ரீத் பண்ணுறதுக்கும், அமைதியாக இருக்கிற ப்ரீத் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, அதுதான் பாயிண்ட் ஆகும். அதுக்கான எக்ஸசைஸ் இங்கே இருக்குது. அண்ட் எவ்ரிடே ஏற்கனவே மெயின்ஸ் கிளியர் பண்ண பசங்க இருப்பாங்களே, அந்த நம்மளோட முன்னாள் நம்ம மாணவர்கள், அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க, இதுதான் பண்ண, இப்படி பண்ண, இதை பண்ண, அதை பண்ணு. ஸோ அது அண்ட் அகெயின் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஒரு ரிஜிடாக பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ளூடாக பண்ணியிருக்கோம். மீனிங் இங்கே ரீசனிங் செஷன்ஸ் இருக்குது, சிஏ செஷன்ஸ் இருக்குது, ஆப்டி செஷன்ஸ் இருக்குது, எல்லா செஷன்ஸுமே இருக்குது. காலையில் போயிட்டு இருக்கோம். லெட்ஸ் சே எனக்கு ஆப்டி நல்லா வரும், எனக்கு ஆப்டி நீங்கள் உட்கார பிடிக்கல, தாரம் வச்சு நீங்கள் போயிடலாம். எந்திரிச்சு போய் புக் எடுத்து நீங்கள் வேறு போகலாம். அந்த டைம் உங்களுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கணும், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். எனக்கு சிஏ நான் வீக்காக இருக்கேன்னா சிஏ மட்டும் அட்டன் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி யோசிக்கலாம், இதே நம்ம வீட்டில் பண்ண முடியுமா, தாராளமாக பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் வீட்லேயே உட்காந்து பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னென்னா நம்ம வீட்லேயோ நமக்கு இருக்கிற சூழ்நிலை இங்கே இருக்கிற சூழ்நிலைக்கும் உள்ள சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். வீட்டில் உங்களால் படிக்க முடிஞ்சிருச்சுன்னா சூப்பர், அங்கேயே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை வீடை விட இங்கே பெட்டராக இருக்குமானா, எனக்கு தெரிஞ்சு இங்கே பெட்டர் அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம். நான் பார்த்த வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட் நம்மளை அப்படியே மாற்றும். சில என்வரான்மெண்ட் நம்மளை பைத்தியம் ஆகிக்கணும், சில என்வரான்மெண்ட் நம்மளை பெரிய ஒரு ட்ரக் அடிக்டாக மாற்றும், இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் அடிக்டாக மாற்றும், என்ன வேணால் மாற்றும். சில என்வரான்மெண்ட் உங்களை படிக்க வைக்கும், சில என்வரான்மெண்ட் ஓட வைக்கும், சில என்வரான்மெண்ட் உங்களை பயமுறுத்தும். ஸோ அந்த என்வரான்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். இந்த என்வரான்மெண்ட் அப்படி தான் இருக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கங்களாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் உள்ளே வரது வந்து ஈஸி இல்லை, இவ்வளோ சொல்லிட்டு அதை சொல்ல வேண்டியிருக்கு. உள்ளே வரலாம், அவங்க இன்டர்வியூ வைப்போம், இன்டர்வியூ வச்சு தான் உள்ளே எடுக்கிறோம். மீனிங் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் ஒன் ஆஃப் த நாங்கள் சூஸ் பண்ணுற ஒரு டஃப்பான ஒரு ப்ரோக்ராம். இது எல்லாம் தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியணும். ஹாபிக்கு சிலர் சும்மா நானும் பண்ணி பார்க்கறேன்னு வருவாங்க, அவங்க இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே கஷ்டமாயிடும். இதுதான் லைஃபு. இந்த அடுத்து வரக்கூடிய 20-20 நாளில் தரவாக முடிச்சிருவோம். இதுக்கப்புறம் திருப்பி இதற்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கான இடம் இது. காலையில் நைட் வரைக்கும் வேறு வேலையை பார்க்க மாட்டோம், இதை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒர்க் நாங்கள் தொடங்கிட்டோம். இதை இதுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சரியும் பட்டுச்சுன்னா, நீங்கள் அந்த கீழே இருக்கிற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு கால் வரும், அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள கால் வந்துடும். கால் வந்தப்பறம் இன்டர்வியூ வைப்பாங்க, மேபி ஒரு டெஸ்ட் கூட இருக்கலாம். எந்த லெவலில் இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க, பண்ணிடுவீங்களா, தாக்கு பிடிப்பீங்களா. ஏன்னா உங்களுக்கு பதிலாக இப்போ நான் நினைக்கிறேன், ஆனால் ஒரு ரெண்டு நாள் ஓடிற மாதிரி இருக்கேன் அப்படின்னா, எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் ஒரு டைம் நான் வேற ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒருத்தர் ரிட்டைர்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் போய் தப்பான உள்ள வந்துடக்கூடாது. அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு சிக்கல். ஸோ நீங்கள் வந்துடுங்க, ப்ரிப்பேர்டாக வாங்க. ஒரு இன்டர்வியூ இருக்கும், இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, இந்த இதுதான் தாக்கு பிடிப்பீங்களான்ற கேள்வி தான் கேட்போம், வேறு எதுவும் இருக்காது. ரைட். அண்ட் நான் சொன்ன மாதிரி லேப் இருக்குது, நைட்டில் கொஞ்சம் லேபில் கொஞ்சம் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அடுத்து லாஸ்ட் ஒரு 10 நாள் வேறு ப்ரோக்ராம் இருக்கும். எப்படின்னா காலையில் ஒரு மார்க் டெஸ்ட், மதியம் ஒரு டெஸ்ட், தேவைப்பட்ட நைட் ஒரு மார்க் டெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஃபார்ம் எழுதி பாருங்க.
இங்க உங்களுக்கு சுத்தி இருக்கவங்க டவுட் கேட்கலாம், மென்டா டவுட் கேட்கலாம், யார்டன் டவுட் கேட்கலாம் உள்ள. ஸோ ஒரு இந்த நெக்ஸ்ட் 20-25 டேஸ் ரொம்ப குரூஷியலா இருக்கும். எங்களோட கோல் என்னன்னா 8000 வேகன்சிஸ் நெருக்கி கொடுத்துருக்காங்க பிஓல, அதுல 20% படிக்கணும்ன்ற எங்களுடைய கோல். 9% வரைக்கும் வந்திருக்கும், இது வரைக்கும் 20% எய்ம் பண்ணதில்லை. இந்த 20% பண்ண முடியுமான்னு பேசுறப்ப பண்ண முடியும் தோணுச்சு. ஸோ அதற்கான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே, இதுக்கு வரவே முடியாது, தாராளமாக உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஓப்பன் ஆகும், உங்களுக்கு வீட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம், ஒரு பிரச்சனை. இப்போ ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கேன், ரேஸ் ஆன்லைன் ஜெயிந்திருக்கேன், இங்கே வர நேரில் வர முடிய நேரில் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை, நோ ப்ராப்ளம், வீட்டில் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த என்வரான்மெண்ட் இங்கே மட்டும்தான் வந்தால் தான் கிடைக்கும், சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட், நேரில் வர முடிஞ்சால் இங்கே வந்து இங்கே தங்கி படிக்க முடிஞ்சால் படிச்சுருங்க, வந்துருங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இருக்காது, பே சொல்கிறேன், இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட், வெரி வெரி ஹார்ட். ஆனால் என்ன கேரண்டி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் இந்த 25 நாள் நீங்கள் வெளியிலிருந்து படிக்கிறத விட இங்கே படித்து நீங்கள் பெட்டரான ஸ்கோர் வாங்குவீங்கன்றதுக்கு நான் கேரண்டி பண்ண முடியும். நன்றி.